பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய 66வது நினைவு நாள் இங்கே வந்து அவருக்கு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் திராவிட மாடல் அரசின் சார்பாகவும் முதலமைச்சரின் சார்பாகவும் நானும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே வந்து அவருக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தினரும் பொதுமக்களும் நீண்ட நாள் கோரிக்கை. சமீபத்தில் மாண்பு முதலமைச்சர்களை சந்தித்து நம்முடைய தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். சிலை அங்கே நிறுவப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள். இன்று காலை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அவருடைய நினைவிடத்திலேயே ஒரு மணிமண்டபம் அமைக்கப்படும். அரசின் சார்பாக மணிமண்டபமும் அந்த மணிமண்டபத்தின் உள்ள ஒரு அவருடைய உருவச்சிலை நிறுவப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினர் அதற்கு என்னுடைய எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் எதற்காக போராடினாரோ சமூக நீதியை காப்பதற்காகத்தான் அவர் போராடினார். அந்த வகையிலே நாம் அத்தனை பேரும் சமூக நீதியை காப்பதற்கு நாம் போராடுவதற்கு நாம் அத்தனை பேரும் தயாராக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு மாண்புமிகு நம்முடைய இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.